வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் ட்ரைனிங் மெத்தட் பார்த்தினா கேடு அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் காரைக்குடியில், சரிங்களா? உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சரிங்களா, உங்களை கம்பல் பண்ணல, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஸ்கிப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சால்ட் ஒர்க்ஸில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th, சரிங்களா? அதோட கண்டினியூ தான் 4th வீடியோஸ், சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக 3rd எக்ஸ்ட்ரோடு சப்ட்ராக்ட் பண்ணுறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பண்ணுறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு ட்ரா பண்ணணும், சரிங்களா? அப்போ என்ன கமாண்டு நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எடுத்தோன்னா நம்ம வரைஞ்சிட முடியாது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ச் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த சைட்லேருந்து பார்க்குறேன், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி, ஓகேங்களா? ஆஃப் செக்ஷனை வரைஞ்சி அப்படியே ரிவால்வ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கொஞ்சங்க, இங்கே வந்து இன்னர் வந்து 50 கொடுத்துருக்காங்க, இந்த டயா வந்து 50, ஓகேண்ணா? அதே மாதிரி இந்த அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த ஹரிசாண்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ நான் வந்து இந்த டிராயிங்கை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே வரைய போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன், அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பிளேனு, ஓகேண்ணா, ஸ்கெட்சு கொடுத்தோன்னா வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு ஆக்சிஸ் மாதிரி வரைகிறேன், சரிங்களா? இந்த சென்டர் ஆக்சிஸ், இந்த லைனுக்குள்ளே அப்படின்னா சென்டர் லைன் இருக்கும். இங்கேருந்து ஒரு சென்டர் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிடுறேன், வரைஞ்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 20 பைக்கு ஒரு லைன், சரிங்களா? ஏன்னா பாதி 50ல பாதி 20 பைக்கு ஒரு லைன், அதில் டைமென்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 20 பைன்னு கொடுக்கேன், 20 பை கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. இப்போ டிக் எடுத்து விடுவேன். இப்போ அடுத்து என்னென்னா இந்த இடத்துல 50 பாதி 20 பைக்கு வந்தாச்சு. இந்த மைனூட்டாக சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ச் பண்ண மாதிரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 60, அதில் வந்து 60ல 50 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 10 இருக்கும். அந்த 10 ரெண்டாக பிரிக்கணும். எதனாலன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம வரையில பாதி தான் வரையிறோம், சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் இருப்பதுனா இங்கேருந்து அப்போ 60ல இருந்து 50 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 10 இருக்கும். 10ல பாதி மேலே 5, கீழே 5 நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணோம்னா இங்கேருந்து 5க்கு, சரிங்களா, ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட், இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷன் இங்கேருந்து கிளிக் பண்ணி 5 mm கொடுக்குறேன். 5 mm கொடுத்து என்டர். இப்போ இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த லைனை இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட், சரியா, டெலிட் கொடுத்துருவேன். இப்போ 5 குறைஞ்சாச்சு, அடுத்து இங்கே இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ இங்கேருந்து இந்த லென்த்து, இங்கேருந்து இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35க்கு ஒரு லைன் வரைகிறேன், ஓகேங்களா? 35 கொடுத்து லைன் வரைஞ்சிட்டு, சரிங்களா, 35 கொடுத்துங்க, ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு 35 கொடுத்து என்டர். இப்போ ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே இருக்கும், இந்த இடத்துல, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீவே மாதிரி கட் பண்ணிவிட்டான் இந்த இடத்துல. அப்போ அவுட்ரு வந்து 60, இந்த இன்னர் அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 50. அப்போ 60ல இருந்து 50 போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 10 இருக்குமா? அந்த 10 ரெண்டாக பிரிக்கணுமா? ரெண்டாக பிரித்தா அதுவும் பை தான், சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கேன், இதுக்கு நேராக கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆகும், அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த லைன், சரிங்களா, இந்த லைன் வரைய போகிறோம். அப்போ இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா மொத்தம் வந்து 90, சரிங்களா? அதில் வந்து 35 மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மைனஸ் பண்ணணும். அப்போ 35 ப்ளஸ் 10 45 போயிடும், ஓகேங்களா? அப்போ 45ல 90ல 45 போயிடுச்சுன்னா மிச்சம் 45 இருக்குமா? இதில் 45 போயிட்டு போய் 90. அப்போ இங்கே வந்து 45க்கு ஒரு லைன், அடுத்து மேலே எழுத்து விட்றேன், இது ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட். இப்போ இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இங்கேருந்து 45க்கு ஒரு லைன் இதை கொடுத்துட்டு 45 கொடுத்து என்டர் மூவாயிருச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு, சரிங்களா? மொத்தம் வந்து இது வந்து 50 இன்னரு, சரிங்களா? இந்த இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னரு, இந்த இது 50. அதே மாதிரி இந்த அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 100. அந்த 100ல இந்த 50 மைனஸ் பண்ணிட்டா அப்போ எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும். 50ல பாதி 25 25. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 25க்கு ஒரு லைன், புரியுங்களா? எப்படின்னா 25 கொடுத்து என்டர். இப்போ நான் இதோட ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இதோட லென்த் வரையணும். இதோட லென்த் வரையிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கேருந்து லைன் எடுத்து இங்கேருந்து 10 கொடுத்து இங்கே கீழே இழுத்துட்டு வரேன், சரிங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட், இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இது வந்து 10 கொடுத்துருக்கேன், 10 கொடுக்குறேன், 10 கொடுத்து என்டர்.
சரிங்களா, இது இப்போ டிக் எடுத்துவிட்டாச்சு. அடுத்து வந்து இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, மொத்தம் வந்து 100, அதில் இன்னர் வந்து 40 போயிருச்சு. சரிங்களா, 40 போயிருச்சா, அப்போ 100ல 40 போயிருச்சுனா 60, ஓகேங்களா, 60 போயிருச்சு. அப்போ 60 இருக்கும், 60-ஐ 2 பிரிச்சா 30. அப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 30-க்கு எடுக்கிறேன், 30 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு லைன், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் எடுத்து இங்கே கொண்டுட்டு வரேன். சரிங்களா, இங்கே கொண்டு வந்துட்டு ஸ்மார்ட் டைமர்ஸ் இந்த லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த 65 கொடுத்துருக்காங்களா, இங்கேருந்து 65 கொடுத்து என்டர் மூவாயிருச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்படி இல்லையா அது கண்டுபிடிக்கிற டைம் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இதுக்கு நேராக ஒரு லைன் எடுத்து கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சா, க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே ரிவால்வ் பண்ண போகிறோம், ரிவால்வ் கமாண்ட். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்க இந்த டிஸ்பிளே அண்ட் டெலிட் ரிலேஷன் இருக்கா அதில் போயிட்டு புள்ளிட்டு போயில் இருக்கான்னு பார்த்துக்கணும், கொடுத்துட்டு டிக் எடுத்து விடுறேன். ஓகேவா, எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, செக் பண்ண தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி டிக்லாம் இருக்குது. இப்போ இதை எக்ஸிட் ஓகேங்களா, இந்த சென்டர் லைன் ரொம்ப முக்கியம், ஏன்னா ரிவால்வ் பண்ணுறது. இப்போ மேலேருந்து அப் அண்ட் டவுனில் ரிவால்வ் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஆக்சஸ் வரையணும். இதுவே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரிவால்வ் பண்ண போகிறோம்னா, அப் அண்ட் டவுனில் ஆக்சஸ் வர மாதிரி ஆக்சஸ் போடணும். சரிங்களா, அது டிராயிங் ஏற்றப்பல மாறும். இப்போ இது வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன், இந்த பார்த்தீங்களா, எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இன்சர்ட்டு பாஸ் பை பேஸு ரிவால்வ், ரிவால்வ் கொடுத்தோன்னே இந்த வருதுங்களா, இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா. இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், 270 டிகிரி கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதை டிக் எடுத்து விட்டோன்னா ஒரு பைப் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் ஆகும். சரிங்களா, அப்போ இது வந்து 270 டிகிரியில் இருக்குது, எனக்கு 180 டிகிரியில் வேணும். இப்போ இதை எடிட் பண்ணோம், எடிட் பண்ணுற சொல்கிறேன். இந்த ரிவால்வர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 270 டிகிரி இருக்கா, 360 டிகிரி கொடுத்து என்டர். இப்போ இதில் டிக் எடுத்து விடுறேன், டிக் எடுத்து விட்டா கிரியேட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா, அடுத்து வேற என்ன இருக்குது, இதில் இந்த சர்க்கிள் கோல்டு இருக்கா, அப்போ இது எவ்வளோக்கு இருக்கு, டயா வந்து 11.80. அப்போ இது எந்த இடத்துல இருக்குது, இந்த சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் வந்து 80-க்கு வரையணும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேஸை கிளிக் பண்ணிக்கேன், இந்த பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுங்க, ஸ்கெட்சு கொடுத்துட்டு Ctrl+8 மறக்காமல், ஓகேவா, ஸ்கெட்சு வர்றேன். இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். அந்த சர்க்கிளோட வேல்யூ 80 கொடுக்குறேன், இங்கேருந்து 80 mm 80 கொடுத்து என்டர். இப்போ இதை டிக் எடுத்து விடுறேன். இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் தேவைப்படுது, சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இந்த சென்டரில் கூட வச்சு வரைகிறேன், இந்த சர்க்கிளை வச்சு. அப்போ அந்த சர்க்கிள் வேல்யூ எவ்வளோ, 11.80க்கு வந்து நான் அப்போ கொடுக்க போகிறேன், 11.80 கொடுத்து என்டர். கொடுத்ததுக்கப்புறம் டிக் எடுத்துட்டு இந்த சர்க்கிளை டெலிட் பண்ணிடுறேன், எஸ் கொடுத்துறேன், டெலிட் ஆயிடுச்சா. இப்போ இதில் எக்ஸிட் கொடுத்துட்றேன், எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்சர்ட்டு கட்டு எக்ஸ்ட்ரூடு கட்டு, இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு கட் ஆக போகுது, டிக் எடுத்து விட்றேன், கட் ஆயிடுச்சுங்களா. இப்போ எனக்கு இதை சுற்றி வரணும், மொத்தம் 6 சர்க்கிளாக. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்சர்ட்டு பேட்டர்ன் பை மிரரு சர்க்குலர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அண்டு பேசஸ் இருக்கும். அப்போ நம்ம எதுவும் பண்ண போகிறோம், இதை தானே பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டேரக்ஷன், இந்த அவுட்டர் சர்க்கிளையும் கிளிக் பண்ணலாம், இந்த அவுட்டர் சர்க்கிளையும் கிளிக் பண்ணலாம், இந்த அவுட்டர் சர்க்கிளையும் கிளிக் பண்ணலாம், இந்த இன்னர் சர்க்கிள் கூட கிளிக் பண்ணிக்கலாம், எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துங்க, மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 6 தேவைப்படுதா, 6 கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா, தெரியுதா. இப்போ இதை டிக் எடுத்து விடுறேன், டிக் எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆகும். சரிங்களா, அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராயிங்கில் என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாங்கன்னு பார்த்தாச்சு. சரிங்களா, அவ்வளோ ரொம்ப ஈஸி தான், ரிவால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறேன், அவ்வளோதான். ரெண்டே கமெண்ட் தான், 2D வரைஞ்சி 3D நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வேணும்னா கலரில் கூட நம்ம மாற்றிக்கலாம், எடிட் அப்பீரியன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா, இதே மொத்தமான கலர் வேணும்னா இந்த மொத்த இதுவும் பார்ட்டுமே கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கலர்ஸு சேஞ்ச் பண்ணிக்கேன். சரிங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஓகேவா கொடுத்துட்டு டிக் எடுத்து விடுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.